அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயா. அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகர ராசி சகோதர சகோதரிகளே, இந்த பங்குனி மாதம் அதாவது 15/3/2019 முதல் 13/4/2019 வரை உள்ள பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் ரிஷப ராசிக்கும், பங்குனி மாதம் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்ப ராசிக்கும், பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன் மீன ராசிக்கும் இடம்பெயர்கிறார்கள். ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆவது இடத்துல குருவோடையும் கேத்துவோடும் இணைஞ்சிருக்காரு. 12ஆவது வீட்டில் கிரக யுத்தத்தில் உங்கள் மகர ராசிக்கு தான் அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பலன் எப்படி இருக்கும், எண்ணங்கள் எப்படி இருக்கும், தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்கும், நல்ல தூக்கம் வரும். எந்த குழப்பம் இருந்தாலும் நல்ல தூக்கன்றது வரும். ஆனாலும் மனசில் சில சில பிரச்சனைகள், நமக்கு தேவையில்லாத பிரச்சனை கூட நம்ம மனசில் போட்டு குழப்பின்றிருப்போம். இந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருக்குன்னா, இரண்டுக்குண்டான அதிபதி, இரண்டுன்றது பண சம்பந்தப்பட்ட தனஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதுக்குண்டான அதிபதியும் தனகாரகன் குருவும் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக பயணம் அப்படின்றது வரும். ஒரு சிலருக்கு தேவையற்ற செலவுகள் அப்படின்றது இருக்கும். பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா நம்ம பேசுறது வந்து கட்டண்டட்டாக பேசுகிற மாதிரி தான் இன்னொருத்தருக்கு தோணும். நம்ம நல்ல விஷயம் சொன்னாலும் என்ன கொஞ்சம் கட்டண்டட்டாக பேசுறாரு, எடுத்தஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கோ, நம்ம இப்போ நாம் செய்கிறது தான் தப்போ அப்படின்ற எண்ணம் வந்து உங்கள் பேச்சு மூலமாக அவங்க இன்னொருத்தருக்கு தெரியும். அதனால் பேச்சில் கவனம் தேவை. 3ஆவது வீடு முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். அந்த வீட்டில் யார் இருக்காங்க? சூரியன் இருக்காரு. 8க்குண்டான அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும்போது முயற்சிகள் தடைபடக்கூடிய வாய்ப்புன்றது உண்டு. நல்லா போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் ஆரம்பித்து நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு பிரேக்கப் விழும். ஏன்னா சூரியன் வந்து ராசிநாதனுக்கு பகை, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. அதுக்குண்டான 3ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சியை தடை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா பிளான் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் முடிக்கணும், இந்த முயற்சி தடை இல்லாமல் இருக்கணும்னா யாருடைய நம்மளுக்கு சப்போர்ட் தேவை, யாருடைய ஹெல்ப் தேவை அப்படின்றத நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்களுடைய யாருக்கு உங்களுடைய ஹெல்ப், யாருடைய ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படுதோ அவங்களுடைய ஹெல்ப்பை சரியான சமயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும். சரி, ஆரோக்கிய ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, அது ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஸோ கழுத்து வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்த சில பிரச்சனையில் வந்து எஃபெக்ட் இருக்கிறவங்க அதற்குண்டான மருத்துவத்தை நீங்கள் முறையாக எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கு பெரிய பாதிப்புன்றது இருக்காது. புத்திரபாகியம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 5க்குண்டான அதிபதி உங்கள் மகர ராசியில் இருக்கிறதும், சுக்கன் மகர ராசியில் இருக்கிறதும், 5ஆம் இடத்துல செவ்வாய், 4க்குண்டான செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறதும் புத்திரபாகியத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக தான் இருக்கு. அதனால புத்திரபாகியம் மனசுக்கு திருப்திகரமாக சந்தோஷமான செய்தியை கேட்கக்கூடிய சூழ்நிலைன்றது உங்களுக்கு இருக்கும். திருமண பொருத்தம், திருமண பாகியத்தை பிராப்தத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? ராசிக்கு 7ஆம் இடம் சந்திரபகவனோட வீடு. இப்போ வரலையும் பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை வந்து பார்க்கறதில்ல, சுபகிரகம் பார்க்கல. ஆனால் சுக்கர பகவான் வந்து பங்குனி 8ஆம் தேதி வள்ளிக்கும் 7ஆம் இடத்தை பார்க்கறதால திருமண பேச்சுவார்த்தைகின்றது வார மாதத்தோட முற்பகுதியில் மட்டும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சில சில பிரச்சனைகளை உண்டாகுறதுனால நீங்கள் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை அவாய்ட் பண்ணுறது பெட்டர், தள்ளி போடுறது பெட்டர். 6க்குண்டான அதிபதி புதனும், அவரே பாகியஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியாகிறதுனால அந்த புதனும் பாகிஸ்தான் அதிபதி புதனும்
ரெண்டாம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை போறாரு. ஸோ இந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சொல்லுங்கள். மாதம் இறுதி பகுதின்றது ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ பொதுவாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண வரவு ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது, சனியோட பகவான் சனி பகவானோட வீடு பணம் இங்கே வரும், ஆனால் வந்த வேகத்தில் செலவுன்றதும் இருக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக செலவாக இருக்கும், ஒரு சிலருக்கு தேவையற்ற செலவாக இருக்கும், ஒரு சிலருக்கு வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருளை வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் செலவாகவும் இருக்கும். சகோதரர்கள் மூணாம் இடத்துல சகோதரஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த சகோதரக்காரகன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும், சகோதரஸ்தானமாக மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதால அவங்க கூட பிறந்தவங்களால மறைமுக உதவின்றது கிடைக்கும். டைரெக்டாக அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணால் நீங்கள் எப்படி கோவப்படுவீங்களேன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால மறைமுக சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ பொதுவாக மகர ராசிக்கு பொறுத்தவரைக்கும் ஆரோக்கிய குறைபாடு ஆரோக்கிய ரீதியான எஃபெக்ட்ன்றது கொஞ்சம் இருக்கும். மருத்துவரை நாட வேண்டிய சூழல்ன்றது இருக்கும். புத்திரபாகியன்றது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஒரு நல்ல சந்தோஷத்தை திருப்தியை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். மகர ராசியை பொறுத்தவரைக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தின் 2 பாதங்களும் மகர ராசியிலே இருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த மாதம் என்ன கோவிலை வணங்க, எந்த கடவுளை வணங்கலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு, ஒவ்வொரு பெருமாள் கோவில்லையும் சக்கரத்தாழ்வார் விக்கிரகங்கள் இருக்கும், சன்னதி இருக்கும். அந்த சக்கரத்தாழ்வார் வழிபாடுன்றது ஒரு விசேஷமான பலனை தரக்கூடியது. ஏன்னா உங்கள் முயற்சிகள் தடையிட்டு அந்த தடையை நீக்கிறதுக்கு இந்த வழிபாடுன்றது ரொம்ப முக்கியம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சகல நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜையில் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க, வழிபடுங்க, உங்களுக்கு சகல நன்மையும் வரும், வரவேண்டிய பணம் வசூலாகும், காரிய தடங்கள் எதிர்ந்தாலும் அது விலகும். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் அவரவர்களுக்குரிய வழிபாடை பண்ணி இந்த மாதம் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு மாதமாக நீங்கள் மாற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம்.